ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சண்டே விளாக் வீடியோ தான் பார்க்க போறேங்க. உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச டிஐஎம்எல் வீடியோ. சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் பயங்கரமா சமைச்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் வீட்டு வேலைகள் இருந்தது. நாங்கள் ஃபேமிலியாகவே சேர்ந்து வேலைகள் எல்லாம் செஞ்சோம். வேலை மட்டும் செஞ்சா போடாது, எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் விளையாண்டுகிட்டு ஜாலியா இருந்தோம். சர்ப்ரைஸ் விசிட்டாக என் தம்பி வந்திருந்தான். தம்பி கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சண்டே காலையில் சமையல் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோல் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். மிளகு அரைச்சி குழம்பு வந்து வைக்கலாம் அப்படின்னு. என்ன குழம்பு வந்து வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறேனுங்க. மட்டனை வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு கிரேவி வந்து இருத்து வறுக்க போகிறேன். அது இல்லாமல் இன்னும் வந்து என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் சிந்தாமணி பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து பாப்பா வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. தண்ணி குழம்பு மிளகு அரைச்சி வந்து வைக்கிறதுக்கு வெங்காயம், மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு, கசக்கசா, சீரகம், மிளகு இது எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி குழம்பு வந்து வச்சோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் மல்லித்தூள் வந்து ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து சேர்த்துனோம்னா சீக்கிரமாக அது வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து நான் வந்து தேங்காய் வந்து சேர்த்துலைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேனுங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து அப்படியே குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்து சேர்த்திட்டு உப்பு மட்டும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்து வறுத்துங்க. அப்போ வந்து மிளகுடைய பச்சை வாசனையும் போயிடும். மட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ அப்படியே இருந்துட்டு சைடில் இன்னொரு அடுப்பில் வந்து வடைச்சட்டி வந்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து காஞ்சதும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிகமான பீசஸ் வந்து ஈரல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். மிளகாய் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே மிளகாயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சண்டே காலையில் எழுந்ததே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான். அதனால் வந்து பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக சமையல் வந்து சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பில் வச்சுட்டு அப்படியே இங்கே வந்து வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மிளகாயை மட்டும் போட்டால் போதும், அந்த விதை வந்து போட தேவையில்லை. விதையை வந்து எடுத்துடலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான மளிகை லிஸ்ட் வந்து எழுதவே இல்லை. ஏன்னா நம்ம வீடு எப்படி இருக்குங்கிற சுச்சுவேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் மளிகை லிஸ்ட் எழுதலை. அதனால் நான் வந்து விதையோடையே அப்படியே போட போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வர மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா சிக்கன், அதையும் வந்து எடுத்து இது கூடயே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே போட வேண்டாம். சிம்பிளா இருக்கும், ஆனா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணெய் ஊத்திட்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் வந்து போட்டுக்கலாம். கறிக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். வேற எந்த மசாலா பொருட்களும் இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் போட வேண்டாம். அந்த வரமிளகாயோடைய காரம் மட்டுமே போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் வந்து சேர்த்தியாச்சு. இந்த கறியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை வந்து ஃபுல்லையே வச்சுக்கோங்க, ஆன்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கனாவே போதும். இதுலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். நம்ம வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலாம். இந்த சிக்கன் இருக்கிற தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. இப்போதைக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அடுப்பில் மட்டன் வந்து வெந்துகிட்டு இருக்குதுங்க தண்ணி குழம்புக்காக. இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பாடு வந்து ஆல்ரெடி விசில் வச்சு எடுத்துட்டேன். அப்படியே நம்ம சமையல் செஞ்சுட்டு இருக்கிற இடத்துக்கு சைடில் திருப்பி பார்த்தோம்னா பாத்ரூம் வந்து கீழே ஃப்ளோர் வந்து டைல்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் விளாக்ல இதை வந்து காட்டியிருந்தேன். நிறைய பேர் வந்து கொஞ்சம் டல் கலராக இருக்குது, டார்க் கலராக எடுத்துருக்கலாமல்ல அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. உள் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் எடுத்திருக்கேன், நல்ல ஒரு டார்க் கலரில். இது வந்து இந்த ப்ளூ கலர் வந்து பாப்பா ரெண்டு பேரும் இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சாங்க. அதனால வந்து இதே கலர் வந்து எடுத்தாச்சுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னும் ஹால் வந்து டைல்ஸ் வந்து ஒட்டல. பெட்ரூம் வந்து 2 பெட்ரூமே டைல்ஸ் வந்து ஒட்டிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதனால 2 பெட்ரூம்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஹால்ல இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டோம்.
ஹாலில் வந்து டைல்ஸ் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு பொருட்களை வந்து எடுத்து அங்கே வந்து வச்சுருக்கோங்க. இன்னும் பெயிண்டிங் வேலை வந்து செய்யணும் இல்லைங்களா, அதனால் வந்து செவுத்தொட்டியெல்லாம் வைக்காமல் சும்மா டெம்ப்ரரியாக எடுத்து வச்சுருக்கோம். இங்கே மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து ஒட்டிட்டாங்க, லைட் போட்டுறோம் பாருங்கள். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அந்த புகக்கூண்டை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன வேலை வந்து செஞ்சுட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கவுண்டர் டாப், அதாவது அடுப்பு வச்சு சமைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து அந்த ஷெல்ஃபு வந்து கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் வச்சு கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த விட்டுட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது. இதையும் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும், அதை வந்து இது வந்து மட்டமாக பண்ணணும். அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டைல்ஸ் வந்து ஒட்டுறதுக்குள்ளேயே வீட்டில் எந்தெந்த இடத்துல ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபு வந்து வேணுங்கிற இடத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. மற்ற இடங்களில் இல்லைனாலும் கிச்சனில் வந்து நிறையவே ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க. எல்லாரும் அவங்கவிங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் போய் நம்ம சமையலை பார்க்கலான்னு வந்துட்டுனுங்க. இங்கே பாருங்கள், அந்த சிக்கனை வந்து எடுத்துட்டேன், தண்ணி வந்து எந்த அளவுக்கு விட்டு வந்திருக்குன்னு. நாம் வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றவே இல்லை, இந்த அளவுக்கு தண்ணி வந்து விட்டு வந்திருக்கு. நீங்கள் இப்போவுமே வந்து தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா போதும். சிக்கன் பீசஸ் வந்து நம்ம பொடி பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து அது சீக்கிரமாக வெந்து வந்துடும், தண்ணியும் வந்து தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன், எல்லாமே சரியாக இருக்குது, போதும். அப்படியே மூடி இன்னொரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு, அந்த மிளகுடைய பச்சை வாசனையும் வந்து போயிடுச்சு, மட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மட்டனுக்கு வந்து அந்த கிரேவி வந்து அங்கே வந்து தாளிச்சு விட்டுருக்கேன், அதுக்குள்ளே இந்த வெந்திருக்கிற மட்டன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு போகிறேன். இது வந்து அப்படியே தண்ணி குழம்பு, உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வெங்காய மிளகா தாளிச்சு எடுத்து வச்சுருக்கணுங்க. அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டோம்னா மட்டன் தண்ணி குழம்பு ரெடி, கிரேவியும் ரெடி. வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் செய்யறது இல்லை. அதுக்கு முன்னாடியெல்லாம் பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணதையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையலாக வந்து மாற்றிக்கிட்டேன். சரி, ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறையா அப்படின்னு கேட்டாங்க. பாப்பா ரெண்டு பேரும் பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து வேணுனாங்க. சரி ஓகே, செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி எம்மியாக ரெடி ஆகிடுச்சு, மல்லித்தலை தூவிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தண்ணி குழம்புக்கு வெங்காய மிளகாய் வதக்கி வச்சுருந்தேன், அது மல்லித்தலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க, ரசக்குழம்புன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஊற்றியும் கூட குடிக்கலாம், சளியெல்லாம் வந்து நல்லா போயிடும். சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. சமையல் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்லாம் வாங்கன்னு கூப்பிட்டேன் ஹஸ்பண்டை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் வந்து ஃபுல்லாகவே இவங்க வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க, அந்த கல் மண்ணெல்லாம் கீழே கடந்தது. சரி இதையும் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்ட்டு. சரி நான் கொண்டுட்டு போய் அள்ளி கொண்டுட்டு போய் வெளியில் வந்து போடுறேன் அப்படின்ட்டு நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கணுங்க அள்ளி. ஆளுட்டா இந்த வேலையெல்லாம் செய்வாங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கோம். சரி ஓகே, நாமளே செய்யலாம் அப்படின்ட்டு நாங்களே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மிஷினெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரே எங்கள் வீட்லேயே இவரே வந்து வச்சிருக்காரு. இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்களே வந்து எங்கள் வீட்லேயே வந்து செய்வாங்க. நான் வந்து அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து ஜாப் போயிட்டதால ட்ரை பண்ண முடியலை. இப்போ இன்றைக்கி வந்து சண்டே லீவு தான் இல்லைங்களா, அதனால் நாங்களே வந்து செய்யலான்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த திட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்லேருந்து கொஞ்சம் அதிகமாக எந்த அளவுக்கு நீண்டுகிட்டு இருக்குது பாருங்கள். இதையுமே வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு மேலே வந்து கிரைனட் போட்டிருக்கோம், அந்த கிரைனட் உடையாமல் கட் பண்ணி எடுக்கணும், அதுதான் பெரிய வேலை. இருந்த கல் மண்ணெல்லாம் அள்ளி கொட்டிட்டு சாப்பிட்லான்ட்டு வந்தாச்சு. என்னென்ன ரெசிபி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தண்ணி குழம்பு, இங்கே வந்து மட்டன் கிரேவி எம்மியான டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருக்கேன். எழுந்ததே லேட்டு, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 11 மணி போல் ஆயிடுச்சு. சரி மாமாவுக்கும் பசிக்கும் அப்படிங்கிறதால மாமாவுக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து நாங்கள்லாம் வந்து சாப்பிட போகிறோம். யார் யார் டீம், யார் யார் டீம், அப்பாவும் பண்ணுமா? அதுக்கு தெரியாது விளையாடவே.
சாப்பிட்டு அப்பா பொண்ணுங்கள்லாம் ஜாலியாக உட்காந்து தாயக்கரை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த பாத்ரூம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பாப்பா ரெண்டு பேரும் இந்த கலர் தான் வேணுங்கிறதுனாலயே இதே கலர் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள் பாத்ரூம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்குள்ளே நானும் வீடியோ எடுத்துகிட்டு, சரி ஓகே நானும் வந்து தாயக்கரை விளையாடுறேன் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஃபேமிலியாக உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நானும் சன்சிகாவும் ஒரு டீமு, சுகஸ்தியாவும் ஹஸ்பண்டும் ஒரு டீமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சோன்னா, இதில் இவங்க அப்பாவும் சுகஸ்தியாவும் தான் தோத்துட்டாங்க. நானும் சன்சியும் ஜெயிச்சிட்டோம் இந்த ஆட்டத்தில். அவங்க ஒன்று எடுத்துட்டாங்க. எட்டு கொடுங்க. அஞ்சாங்கரத்தில் வைக்கிறீங்க, நாலு போட்டு பொய் பொய்யா ஆடுறீங்க. பொறுமையா தோண்ட ஜாக்கே, நாங்கதான் ஜெயிச்சோம். சாப்பிட்டு தாய்க்கரெல்லாம் விளையாண்டு ஜாலியா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூம்லயுமே கீழே வந்து ஃப்ளோர் வந்து ஒட்டிட்டாங்க. அதனால வந்து குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது குளிக்க கூடாதுன்னு சொல்லல, பாத்ரூம்க்குள்ள வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி என்னடா பண்றது, மழையும் வேற நேத்து பெஞ்சிட்டு இருந்தது. அதனால நேத்து பாப்பா ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்கு லீவு விட்டாச்சு. இன்னைக்கும் வந்து மழை வந்து லைட்டா பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கும் குளிக்கலாம், நாளைக்கும் குளிக்க முடியாதே, என்னடா பண்றது, ரெண்டு நாளைக்கு பாத்ரூம் வேற யூஸ் பண்ணக்கூடாதேன்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள மச்சனார் வீடு வந்து இருக்குது, சரி அங்க போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பாப்பா ரெண்டு பேரும் நாங்க மூணு பேரும் போய் அங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து வந்துட்டான். ஐ ஜாலி, மாமா வந்து வந்துட்டாங்க அப்படின்ட்டு பாப்பா ரெண்டு பேரும் ஒடியாந்து அவன் மடியில் ஏறி உட்காந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்சி வந்து ஸ்கூலில் சிலம்பம் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கா. என் தம்பி வந்து சிலம்பமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் பிளேயர் அவன். அதனால் வந்து நல்லாவே விளையாடுவான். கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு கிளாஸ் எல்லாம் வந்து சிலம்பம் கிளாஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தான். மாமா வந்து வந்தங்காட்டி நீ வந்து சிலம்பம் கற்றுக்கிறீல்ல, எந்தளவு கற்றுருக்க, எங்கே விளையாடு பார்க்கலாம், சிலம்பம் வந்து சுற்றி காமி அப்படின்னு வந்து சொன்னான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்சி வந்து சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தா. அப்புறம் இப்படியெல்லாம் தான் செய்யணும், அப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். லாஸ்ட் பிளாக்ல வந்து ஊத்துக்குளி தேருக்கு வந்து போன மாதிரி காமிச்சிருந்தோம், அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் அப்படின்னு. அதில் நிறையா பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஹரிதா வந்து வல்லையா தேருக்கு அப்படின்னே தான் வந்து கேட்டிருந்தீங்க. ஹரிதா வந்து பார்த்தீங்கன்னா தேனி வந்து போயிருக்கா. ஏன்னா சிஏ எக்ஸாம் வந்து வருது இல்லைங்களா, எக்ஸாம் எழுதுறதுக்காக ஹரிதா வந்து தேனி போயிருக்கா. 10 நாள் 15 நாள்னு நினைக்கிறேன், 10 நாள்னு நினைக்கிறேன் எக்ஸாம். அதனால் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு தான் ஹரிதா வந்து வருவா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேருக்கு போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிதாவை காட்ட முடியலை. சன்சிக்கு சொல்லி கொடுத்தது போதும், நீ வந்து சுற்றி காட்டு தம்பி அப்படின்னு வந்து சொன்னேன். இந்த குச்சி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குச்சி அம்மா. அதாவது மணி வந்து சுற்றுற அளவுக்கு, பெரியவங்க சுற்றுற அளவுக்கு பெரிய குச்சி இல்லை, சின்ன குச்சி தான். அதனால் வந்து இந்த அளவுக்கு தான் சுத்த முடிஞ்சுது அப்படின்னு மணி வந்து சுற்றி காமிச்சான். பார்த்துருப்பீங்க, ஸ்டேட் லெவல் பிளேயர் சிலம்பமில். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அத்லெட்டும் கூட, நல்லா ஓடுவான். ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து எல்லாமே வந்து அவன் அத்லெட் தான். இப்போ கொஞ்ச நேரம் சிலம்பமெல்லாம் சுற்றிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அம்மா வீட்டு கடையிலேருந்து மாவு வந்து கொண்டுட்டு வந்திருந்தான். சரி மாவு ஊற்றி
தோசை வந்து சுட்டுறலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். காலையில் வச்ச குழம்பு எல்லாமே இருக்குது, தோசை மட்டும் ஊற்றிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். உமா வீட்டு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போடாமல் தான் மாவு வந்து ஆட்டி பேக் பண்ணி விற்பாங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வந்து புளிச்சு போயிடும் இல்லைங்களா, அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துனாவே போதும். உப்பு வந்து போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை வந்து ஊற்றிட போகிறேனுங்க. எப்பவும் போல ரெண்டு தோசைகள் வந்து அடுப்பில் வச்சு தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை சப்பாத்தி எது வந்து செஞ்சாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசைகள் வந்து வச்சுப்பேன். அப்படி வச்சுக்கிட்டு செடும் பொழுது தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக சுடுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, இங்கே சன்சி சாப்பிட்டுட்டு இருக்கா, பக்கத்துலேயே மணியும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மூணு பேத்துக்கும் நாலு பேத்துக்கும் சுட்டு போட்டு மாமாக்கும் வந்து தோசை சுட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்சி மணி ரெண்டு பேருமே தோசை வந்து சுட்டு போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சன்சி வந்து மாமா வாங்க தாய்க்கிற விளையாடலாம் தாய்க்கிற விளையாடலாம்னு கூப்பிட்டுட்டே இருந்தா, சரி ஓகே இப்போ இருக்கா தாய்க்கிற விளையாடலாம் அப்படின்ட்டு நானும் என் தம்பியும் ஒரு டீமு, இல்லை 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 நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு டீமு, மணியும் சன்சிகாவும் சுகஸ்தியா மூணு பேரும் ஒரு டீமு, பாப்பா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாமா கூட தான் டீமில் வந்து இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. காலையில் வந்து என் கூட தான் இருப்பேன்னு இருந்தாளுங்க ரெண்டு பேரும். இப்போ மாமா வந்ததையும் குட்டிப்புள்ள போய் மணிகண்டனோட மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு மாமா கூட தான் டீமாக இருப்பேன்ட்டா, சன்சியும் அப்படி தான் இருப்பேன்ட்டா. சரி ஓகே நானும் என் ஹஸ்பண்டும் இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டீமாக இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா நானே ஹஸ்பண்டும் தோற்று போயிட்டோம், அவங்களோட டீம் தான் வந்து ஜெயிச்சுது. ரொம்ப நாள் ஆச்சு தாய்க்கிறமெல்லாம் விளையாண்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நான் வந்து தாய்க்கிற விளையாண்டு. நீங்கள் வந்து 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தாய்க்கிறம் தான் நாம் வந்து விளையாண்டுருப்போம். அதாவது ஸ்கூல் படிக்கும் பொழுது தாய்க்கிறம் பல்லாங்குழி அதுக்கப்புறம் இந்த அச்சாங்கல் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சு இந்த வாய்க்கால் ஓரத்துல எல்லாம் போய் பொறுக்கிட்டு வந்து நிறைய அச்சு சேர்த்து விளையாடுவோம். இதுதான் வந்து நம்மளுடைய விளையாட்டாக இருந்தது. இப்போ தான் குழந்தைங்கள்லாம் வீடியோ கேமு மொபைல் கேமு ஃபோனில் பார்க்கறது டிவி பார்க்கறது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கிறோம் இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் விளையாண்டோம். தாய்க்கிறம் வந்து ஆடுறது சூப்பராகவே இருக்கும். இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தாய்க்கிறமே தான் ஆடிக்கிட்டு இருந்தோம் ஊருக்குள்ளே. நாங்கள் அப்போ வந்து ஊருக்குள்ளே இருந்தோம், அப்போ வந்து இந்த தாய்க்கிறம் ஆடுறதே தான் வேலை. இந்த நாலு மலை கூட கிடையாது, ஆறு மலையெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் விளையாடுறதெல்லாம் கூட விளையாடுவோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விளையாண்டது லைட்டாக போரிங்காக தான் இருந்தது. ஏன்னா பாப்பா ரெண்டு பேர் நானே ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தான் இருந்தோம். இப்போ வந்து தம்பியும் வந்துடுங்காட்டி நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு தாயம் முழுகுமா வெட்டலாமா அப்படின்ட்டு வெட்டிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்தது. ரெண்டு தாயம் ஒரு தாயம் இன்னொரு தாயஞ்சு நாள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு தாயம் போடுங்க போட மாட்டீங்க நானே ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தோம், ஜெயிக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டோம். பட் அவங்க வந்து எப்படியும் எங்களை வெட்டி வச்சுட்டு ஓடி போய் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு ஒரே ஆட்டம் மூணு பேரும். இந்த குரூப் ஜெயிச்சிருச்சு. சாப்பிட்டு தாய்க்கிறமெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு பார்த்தா நல்லா இருட்டாயிடுச்சு. சரி ஓகே மணி வந்து கிளம்புறேன்னு சொன்னான். பாப்பா ரெண்டு பேரும் போய் முத்தம் கொடுத்துட்டு மாமாவுக்கு வந்து பாய் சொன்னாங்க. நான் வந்து சுகஸ்தி கேட்ட சுகஸ்தி நானும் என் தம்பி கூட போகிறேன், ஓகே பாய் நீ வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போக மாட்டா அப்படிங்கிறதால கம்முன்னு அப்படியே இருந்துக்கிட்டா. நான் அந்த கோடு வரைக்கும் போயிட்டு இறங்கி கம்முன்னு வந்துட்டேனுங்க. ஆனாலும் அம்மா மாமா கூட போயிடுவாங்களோ அப்படின்ட்டு இங்கே வந்து நின்று பார்க்குறான். என் மேலே ரொம்ப பாசம்தான் பாப்பாவுக்கு. இந்த சண்டே விளாக் இதோட முடியுது. இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஜாலியாக தான் எங்களுக்கு வந்து இருந்தது. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.